கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 138:8 வசனம். வியட்நாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்த போது அமெரிக்காவின் மிகப்பெரிய கம்ப்யூட்டர் கம்பெனி ஓனர் ஒருவர் வியட்நாமில் சிறை கைதிகளாக இருந்த அமெரிக்க போர் வீரர்களுக்கு கிறிஸ்துமஸ் வெகுமதிகளை அனுப்ப நினைத்தார். ஆயிரக்கணக்கான வெகுமதி பார்சல்கள் பேக் செய்யப்பட்டு அனுப்புவதற்கு ஆயத்தமாக இருந்தது. போயிங் 707 இந்த பார்சல்களை வியட்நாமுக்கு எடுத்துச் செல்ல ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் வியட்நாம் அரசு அதை அனுமதிக்கவில்லை. வியட்நாம் அரசு அதிகாரி ஒருவர் அவரிடம், உங்கள் அமெரிக்க போர் வீரர்கள் எங்கள் நாட்டின் கிராமப்புறங்களில் உள்ள வீடுகளை அழித்து நிர்மூலமாக்கிவிட்டனர். ஆகவே சிறையில் இருக்கும் அமெரிக்க போர் வீரர்களுக்கு உதவி செய்யும் எந்த திட்டத்தையும் நாங்கள் அனுமதிக்க முடியாது என்று திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். மிகுந்த செல்வந்தரான அவர் அந்த அதிகாரியிடம், எங்கள் நாட்டு படைகளால் எவ்வளவு வீடுகள் அழிக்கப்பட்டிருக்கிறதோ அதை நான் மீண்டும் கட்டித்தருகிறேன். ஆகவே தயவு செய்து நான் வைத்திருக்கும் வெகுமதிகளை எங்கள் நாட்டு படை வீரர்களுக்கு கொடுக்க அனுமதியுங்கள் என்று மன்றாடினார். ஆனால் அவர் அப்படி சொல்லியும் வியட்நாம் அரசாங்கம் அனுமதி மறுத்தது. கிறிஸ்துமஸ் நாளும் நெருங்கியது. வெகுமதிகள் அனுப்பப்படாமல் அப்படியே இருந்தன. எப்படியாவது வெகுமதி பார்சல்களை அனுப்பிவிட வேண்டும் என்று நினைத்தார். வியட்நாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்த நேரம் ரஷ்யாவிற்கும் வியட்நாமுக்கும் நல்ல நட்புறவு இருந்தது. ரஷ்யாவிலிருந்து வியட்நாமுக்கு ஆயுதங்கள் அனுப்பப்பட்டுக் கொண்டே இருந்தன. செல்வந்தரான அந்த மனிதர் பார்சல்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு தனது விமானத்தில் ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோவிற்கு சென்றார். அங்கே அதிகாரிகளுடன் பேசி மாஸ்கோவின் தலைமை தபால் நிலையத்திலிருந்து தனது வெகுமதிகளை ஒரே நேரத்தில் அனுப்பி வைத்தார். மாஸ்கோவிலிருந்து பார்சல்கள் வந்ததால் அவற்றை வியட்நாம் அரசு கேள்வி கேட்காமல் அனுமதித்தது. கிறிஸ்துமஸ் தினத்திற்கு முன்பாகவே படை வீரர்கள் அனைவரும் தங்கள் வெகுமதிகளை பெற்றுக் கொண்டனர். தேவன் அவருக்கு வேலையை மிக லேசாக முடித்துக் கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, இதைப் போலவே நாமும் சில சமயங்களில் சில வேலைகளை செய்து முடிப்பதில் பல தடைகளை சந்திக்கிறோம். இது என்னமாய் முடியுமோ என்று அங்கலாய்க்கிறோம். ஆனால் விடாமுயற்சியுடன் நாம் செயல்படுவோமானால் நாம் நினைப்பதை விட லகுவாக அந்த காரியத்தை தேவன் நமக்காக செய்து முடிப்பார். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்கு பரிமள தைலம் பூசுவதற்காக சில ஸ்திரீகள் அங்கு சென்றனர். அவர்களுக்கு ஒரே கலக்கம். கல்லறையின் வாசலில் இருந்த மிகப்பெரிய கல்லை நமக்காக யார் புரட்டி தள்ளுவார் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டே சென்றார்கள். ஆனால் அவர்கள் அங்கு போவதற்கு முன்பாகவே ஒரு பெரிய அதிசயம் நடந்திருந்தது. அவர்கள் யாவரும் கல்லறைக்கு அருகில் சென்று பார்த்தபோது கல் ஏற்கனவே புரட்டி தள்ளப்பட்டிருந்தது. ஆம் பிரியமானவர்களே, சில சமயங்களில் இந்த காரியம் எப்படி என் வாழ்வில் நிறைவேறும் என்று நாம் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் நமக்காக நாம் நினைப்பதை விட மிக எளிதாக அதை நிறைவேற்றி முடிப்பார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்வார். நீங்கள் செய்ய முடியாத காரியங்களை மிக லேசாக உங்களுக்காக தேவன் செய்து முடிப்பார். யோசபாத்தும் தனக்கு விரோதமாக வந்த திரளான ராணுவ வீரர்களையும் ராஜாக்களையும் பார்த்து பயந்து போனான். ஆனால் அவன் தேவனிடம் உதவி கேட்டான். யோசபாத் போரிடாமலேயே மிகப்பெரிய வெற்றியை தேவன் பெற்றுத்தந்தார். பிரியமானவர்களே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன். ஆகவே இன்று சந்தோஷத்தோடு தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று அறிக்கையிடுங்கள். நிச்சயமாக தேவன் தடைகளை மாற்றுவார். காட் பிளஸ் யூ. ஹாவ் எ பிளஸ்ட் டே.